உபவீதினமூர்த்வபுண்ட்ரவந்தம் த்ரிஜகத்புண்ணியபலம் த்ரிதண்டஹஸ்தம் சரணாகத சார்த்தவாகமீடே சிகையாசேகரிணம் பதிம் யதீனாம் அஸ்மத் குரு பரம்பராயை நமஹ. முதல் அதிகரணம் அர்ச்சராஜ்ய அதிகரணம் அப்படின்னு தெரிவித்தோம். அதுக்கு பொதுவாக இந்த பிரம்மவித் போற வழி ஒரே வழியா அல்லது அந்தந்த உபநிடத்துல சொல்லப்பட்ட பிரகாரம் ஏதோ ஒரு வழியில போயிடுறானா அப்படின்லாம் கேட்டுண்டு நியமம் உண்டு, அர்ச்சராஜ மார்க்கம் தான் எல்லாருக்கும் அப்படின்னு சாதிச்சு முடிச்சுட்டேன். இப்ப என்ன சாதிக்க போற, இது வாயு அதிகரணம்னு பேர். அங்க சில வாக்கியங்கள் இருக்கு. பொதுவாக எப்படி இருக்குன்னா நீங்க பாருங்க, முதல்ல அக்னி தேவதையை சொல்லிட்டு, அக்னி தேவதையை சொல்லிட்டு பகல் தேவதை சுக்லபக்ஷம், அதுக்கப்புறம் உத்தராயணம், அதுக்கப்புறம் சம்வத்சரம். இந்த கிரமத்துல பார்த்தோம்னாக்கா கால அளவு, சிறிய கால அளவுல இருந்து பெரிய காலம் வஸ்திரம், பகல் சுக்லபக்ஷம் உத்தராயணம் 6 மாசம் அப்புறம் சம்வத்சரம், இந்த மாதிரி போறது. இந்த கிரமத்துல போறதுன்றது அதெல்லாம் இது ஆயிடுச்சு. ஆகையினால இந்த ஒரு கிரம பிரியும் வந்தது. அதன் பிறகு சந்திரமசன் ஆதித்யன் சந்திரன் இப்படி எல்லாம் சொல்லி முடிச்சுட்டோம். அதுக்கு பேர்ல இப்ப சில வாக்கியங்கள் அங்க இருக்கு. அங்க என்ன வாக்கியம் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க, வாயும் ஆகச்சதி அப்படின்னு பிரகதாரண்ய உபநிடதம் காமிச்சது. அதாவது இந்த லோகத்துல எப்ப கிளம்புறானோ வாயும் ஆகச்சதி, அதுக்கப்புறம் ஆதித்யம் ஆகச்சதி அப்படின்னு சொல்றது. வாயுவை அடைகிறான், ஆதித்யனை அடைகிறான், இது ஒரு இடத்துல சுருட்டு போயிடுச்சு. இன்னொரு இடத்துல கௌஷேதி உபநிடத்துல அக்னிலோகம் ஆகச்சதி ச வாயுலோகம் அப்படின்னு சுருடுத்து. இப்படி வாயுலோகம் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரியாகவே இன்னொரு இடத்துல தேவலோகா அப்படின்னு அங்க இருக்கு, தேவலோகம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்ப வாயு தேவலோகம்ன்றது எங்க இருக்கும் அப்படின்னா சம்வத்சரத்துக்கு அப்புறம் வரும். ஏன் அப்படின்னாக்கா இந்த காலக்கிரமம், பகல் சுக்லபக்ஷம் உத்தராயணம் 6 மாசம் சம்வத்சரம், இந்த 4 கால அளவுகளா எடுத்து. அதுக்கு முன்னாடி அக்னி, எல்லா இடத்துலையும் முதல்ல அக்னிய சொல்லிடுத்து. அதனால முதல்ல அக்னி தேவதை ஆதிவாகியம், அடுத்தது பகல் தேவதை, அப்புறம் சுக்லபக்ஷ தேவதை, அதன் பிறகு உத்தராயண தேவதை, அப்புறம் சமஸ்திர தேவதை. அதுக்கு முன்னாடி என்ன பார்த்திருக்கோம், சமஸ்திரா ஆதித்யம், ஆதித்யா சந்திரமசம், சந்திரமசா வித்யுதம் அப்படின்னு பார்த்திருக்கோம். அதனால இப்போ இந்த ஆதித்யனுக்கும் இது சமஸ்தரத்துக்கும் நடுவுல வாயுலோகம்னு தேவலோகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஒரு இடத்துல தேவலோகம் சொல்றது, இன்னொரு இடத்துல வாயுலோகம் சொல்றது. இப்ப இத என்ன பண்ணணும், இப்போ ரெண்டும் தனித்தனியா இருக்குன்னு எடுத்துக்கணுமா, இது வேற அது வேறன்னு எடுத்துக்கணுமா, அல்லது ரெண்டும் ஒண்ணுதான், தேவலோக சப்தமும் வாயுலோக சப்தமும் ஒண்ணுதான் அப்படின்னுட்டு எடுத்துக்கணுமா அப்படின்னுட்டு இங்க சந்தேகம் வந்துடுது. ஏன் சந்தேகம் வரணும் அப்படின்னா, பொதுவா தேவலோகம்னா தேவானாம் லோகம், அது சொர்க்கலோகம்னு சொல்லலாம், தேவதைகள் இருக்கிற லோகம்னு சொல்லிக்கலாம். வாயு லோகம்னா வாயு அந்தரிஷத்துல வாயு வீசுறது, அதெல்லாம் பார்த்தோம்னாக்க இதை வாயு லோகம்னு சொல்றோம். இத மாதிரி வச்சுக்கலாம். ஆகையினால தேவலோகம் வாயு லோகம்ன்றது தனித்தனியா தனித்தனி இருப்பிடமா இருக்காது. ஏன்னா சந்திரலோகம் ஆதித்ய லோகம் வாயு லோகம் இப்படி சொல்ற மாதிரி தேவலோகம்னு வேற இடம், அந்த மாதிரி அர்த்தம் பண்ணிக்கணுமா, அல்லது ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணுமான்னு சந்தேகம் வந்துடுறது. ஒரு பட்சியோ தனித்தனியாவே இருக்கட்டுமே, ஏன்னாக்கா இத்தனை லோகம் இருக்குது, வாயு லோகம்னு ஒண்ணு தேவலோகம்னு ஒண்ணு இருந்துட்டு போட்டுமே, அதனால
ரெண்டும் வெவ்வேறு லோகங்கள், வெவ்வேறு வஸ்துவ சொல்றது. அது வெவ்வேறு வஸ்துவ சொல்றதுனால சம்வத்சரம் இருக்கே வருஷம், வருஷத்துக்கு அப்புறம் ஆதித்தனுக்கு முன்னாடி ரெண்டு பேர் இருக்கா, அந்த வாயு லோகமும் தேவலோகமும் இருக்குது. அது நம்ம இஷ்டம், தேவலோகம் முதல்ல போனா இல்ல வாயு லோகம் முதல்ல போனா அது அநியமமா எப்படி வேணாலும் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யதேஷ்டம் போய்க்கலாம், இது ரெண்டும் தனித்தனிதான் அப்படின்னு பூர்வபக்ஷியனுடைய ஆக்ஷேபமாக இருக்கு. அதற்கு பதில் இந்த அதிகரணம் சொல்றது, இது நீ சொல்றது தப்பு. ஏன் அப்படின்னா, வாயு சம்வத்சரம், சம்வத்சரத்துக்கு அப்புறம் வாயுன்றது வரும், அது சம்வத்சரத்துக்கு அப்புறம் வரும் நீ சொன்ன, அதை நாங்க ஒத்துக்கிறோம். ஆனால் அந்த வாயுவும் தேவலோகமும் ஒத்தர்தான், ரெண்டு பேரும் தனித்தனி அப்படின்னு சொல்லக்கூடாது. வாயுலோகம் தேவலோகம் அப்படின்னு சொல்ற ரெண்டு சப்தங்களும் ஒரே அர்த்தத்துதான் சொல்றது. அது எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்க, பொதுவாக தேவலோகம் அப்படின்னாக்க தேவானாம் லோகா தேவலோகா அப்படின்னு சொல்றோம், தேவதைகள்ல இருப்பிடம். அவ எப்படி இருப்ப, அந்தரிக்ஷ லோகத்துலதான் இருப்பா, நம்ம கிட்ட வந்து நின்று பேச மாட்டா, மேல இருந்துதான் இருப்பாவா. அதுவும் வாயு வேக உணவேகமா வாயுலையே அப்படியே அவ கடந்து போவா, கடந்து விடுப்பா. அதனால பொதுவாக தேவானாம் லோகா அப்படின்னு சொன்னாக்க அந்த தேவலோக சித்தத்தினால வாயு தான் சொல்லப்படுறது. அதே மாதிரி ச வாயுமாக சதி அப்படின்னு ஒரு பதமே இருக்கு அங்க, விசேஷமா வாயுவிய சொல்றது. வாயுவை சொல்லிட்டு அடுத்தது ஆதித்யமாக சதின்னு சொல்லிட்டு போயிடுச்சு பிரகதாரண்யம். வாயுவை அடைகிறான், அதன் பிறகு ஆதித்யனை அடைகிறான் அப்படின்னு இப்படி இருக்கிறதுனால இந்த இடத்துல ரெண்டும் வேறதான். தேவலோகம் தனியா சொல்லல, ஒரு இடத்துல தேவலோகம் சொல்றது, இன்னொரு இடத்துல வாயுலோகம் சொல்றது, ரெண்டும் ஒரே அர்த்தத்தை சொல்றது. அந்த வாயுலோகம் தேவலோகம் ரெண்டு சப்தத்தினால சொல்லப்பட்டது ஒரே இதுதான், வாயுதான். அதன் பிறகு ஆதித்தனை அடைகிறான் முன்னோடு, அதனால ஒரே அர்த்தம்தான். ஒண்ணு பொதுவாக தேவதைகளுடைய இடம் இருப்பிடம்தான் வாயுன்றது, தேவதைகளுடைய இருப்பிடமா வாசஸ்தலமா இருக்கிறது வாயுன்றது, இது பொதுவான அர்த்தம். விசேஷமாக வாயுமாக சதி அப்படின்னு இருக்கு. அவ வாயோகோ லோகா வாயு லோகான் வருமா, வாயுவினுடைய இருப்பிடம் அப்படி இல்லை, வாயுவே லோகம், வாயுதேவ லோகா அல்லது வாயுஸ்தாசு லோகா லோகஸ்த அப்படின்னு வாயுவும் லோகம் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அது மாத்திரம் சரி, இந்த வாயுதான் தேவதைகளுக்கு லோகம், இருப்பிடம் எங்கேயாவது இருக்கான்னா இருக்கு. அது மாதிரி யோயம் பவதே பவதே ஏழா தேவானாம் கிரகா அப்படின்னு வாக்கியம் இருக்கு. யோயம் பவதே, எந்த எந்த வாயுவானவன் பவதே வீசுகிறானோ ஏஷகா அவனே தேவானாம் கிரகா, அவனே தேவதைகளுக்கு இருப்பிடம் அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அதனால வேத வாக்கியமே சொல்றது, நாங்க சொல்லல, வேத வாக்கியமே அத மாதிரி சொல்றது. அதனால வாயு சப்தமும் தேவலோக சப்தமும் ஒரே அர்த்தத்தை சொல்றது. வாயும் அப்தாத், வாயுவை அப்தாத்து, அப்தம்னாக்க வருஷம், அந்த வருஷத்துக்கு அப்புறம் ஆண்டுக்கு பிறகு வாயுவை இது பண்ண அந்த இடத்துல நிவேசிக்கணும், அது கிரமத்துல அப்படி சேர்த்து விட்டுட்டோம்னாக்க இப்ப என்னென்ன வந்தது பாருங்க, அக்னி, பகல், சுக்லபக்ஷம், உத்தராயணம், அக்னி பகல் சுக்லபக்ஷம் உத்தராயணம் சம்வத்சரம், அதுக்கப்புறம் வாயு, அதன் பிறகு ஆதித்யன், அதன் பிறகு சந்திரன், அதுக்கப்புறம் மின்னல் தேவதை, இப்படி கிரமத்துல போகணும். ஆகையினால இதுதான் சரியானது. அத இந்த அதிகரணத்தினால சொல்றாரு. இது பரியந்தம் ஒன்பது பேர் வந்துட்டார், ஒன்பது பேரும் ஆதிவாகிகளா இருக்கா அப்படின்றத இந்த அதிகரணத்தினால முடிக்கிறார். அடுத்த அதிகரணத்துல
இன்னும் மூணு பேரை சேர்த்து விடுவார், மொத்தத்துல 12 பேர் அப்படின்னு ஆயிடும். அத இந்த அதிகரணத்துல ஸ்ரீசூக்தியில சேவிக்கிறோம். பாருங்க, வாயுமப்தாத் அவிசேஷ விசேஷாப்தியாம் தே அர்த்திஷம் அபிசம்பவந்தி. இவா அக்னியை அடைகிறார்கள். அர்த்திஷோ அகஹா, நெருப்பிலிருந்து அக்னியிலிருந்து அக தேவதை அன்ன ஆபூரியமான பட்சம் இப்படின்னு ஆரம்பிச்சு இத்தியாரப்பிய மாசேபிய சம்வத்சரம், உத்தராயண மாசங்களிலிருந்து சமஸ்வர தேவதை சம்வத்சராதாதித்யம், சமஸ்வரத்திலிருந்து ஆதித்யனை. இது சாந்தோக்கிய ஸ்ருதம், சாந்தோக்கியத்துல ஓதப்பட்டிருக்கு. தத்ர சம்வத்சர ஆதித்யோர் மத்தியே, வருஷத்துக்கும் ஆதித்யனுக்கும் நடுவுல தேவலோக வாயுஸ்த ஸ்ருதவு ஸ்ருத்தியந்தரே, வேற ஒரு ஸ்ருதியில தேவலோகமும் வாயுலோகமும் படிக்கப்பட்டிருக்குது. துவயோகோ பிரகரணையோ, இந்த ரெண்டு பிரகரணத்துல ஒரு இடத்துல தேவலோகம்னு சொல்றது, இன்னொரு இடத்துல வாயுலோகம்னு சொல்றது, ரெண்டு இடத்துல இருக்கிறதுனால இப்ப இதுக்கு என்ன சொல்றது, ரெண்டு ஒண்ணுதானா? அர்த்தாந்தர பூதம் தேவலோக வாயுச்ச அர்த்தாந்தர பூதம் உத வாயு ஏக ஏவே சந்தேக, வேற வேறையா அல்லது ஒருத்தரேவா அப்படின்னு சந்தேகம். அதுக்கு பதில் பூர்வபக்ஷி, சப்தாத்து சப்தபேதாத்து அர்த்தாந்தர பூதாவதி பூர்வபக்ஷ, நீயே சொல்லு, வாயுலோகம்னா ஒரு வேற அர்த்தம், தேவலோகம்னா வேற அர்த்தம், வாயுனுடைய லோகம் தேவதைகளுடைய லோகம் அப்படின்னு தானே வருது, சப்தமே வேற வேறையா இருக்கே. இப்போ மருத்து வாயு அப்படின்னு சொன்னாக்கா புரியுறது, ரெண்டும் ஒரே அர்த்தம் சொல்லலாம், ஏன்னா ரெண்டும் வாயுவை சொல்லும். ஆனால் வாயுன்னு சொல்லிட்டு தேவலோகம்னு சொன்னாக்கா வேற வேற சப்தம் தானே, வேற வேற சப்தமா இருக்கிறதுனால வேற வேற அர்த்தத்தை தான் அது தெரிவிக்குமே தவிர்த்து ஒரே அர்த்தத்தை அது தெரிவிக்காது, ஒரே அர்த்தத்தை தெரிவிக்காது. அதனால சப்தபேதாது அர்த்தாந்தர பூதாவிதி பூர்வபக்ஷ, வேற அர்த்தம்தான், அதனால தேவலோகம் வேற வாயு லோகம் வேற. அர்த்தாந்தரத்தை சதி தேவலோகா ஆதித்யம் இது தேவலோகத்திய, அதனால தேவலோகத்திலிருந்து ஆதித்யனை அடைகிறான். தேரச ஊர்துவமாக்கிரமதே சக ஆதித்யம் இது வாயுவஸ்த ஆதித்யா பூர்வத்வேன, அதனால என்ன பண்ணணும், சம்வத்சரம் சம்வத்சரத்துக்கு அப்புறம் தேவலோகத்தை வச்சுக்கோ, தேவலோகத்துக்கு அப்புறம் வாயுலோகத்தை வச்சுக்கோ, அதன் பிறகு ஆதித்யன், இப்படி கிரமம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பூர்வபக்ஷியனுடைய அபிப்பிராயமா இருக்கு. ஆதித்யம் இது வாயுவஸ்த ஆதித்யா பூர்வத்வேன, ஆதித்யனுக்கு முன்னாடி வாயு, வாயுவுக்கு முன்னாடி தேவலோகம், தேவலோகத்துக்கு முன்னாடி சம்வத்சரம், சம்வத்சரத்துக்கு முன்னாடி உத்தராயணம், அதன் பிறகு சுக்லபட்சம், அதன் பிறகு பகல், அதன் பிறகு அக்னி, இதான் முன்னாடி முன்னாடி அப்படி வச்சுக்கும். அதனால் பொறுத்தேன் ஸ்ரௌத கிரம நிர்திஷ்ட நிர்திஷ்டத்வாது, ஸ்ரௌத கிரமம் அப்படின்னு சொல்ற வேதமே கிரமம் சொல்றது, அதாவது அஞ்சாவது வேற்றுமையில அவனுக்கு அப்புறம் நீவா, உனக்கு அப்புறம் இவன் வரட்டும், இவனுக்கு அப்புறம் இன்னொருத்த வரட்டும், இப்படி ஒரு கிரமம் சொல்ற மாதிரி இதுக்கு பேர் ஸ்ரௌத கிரமம் பேர். வேதமே ஸ்பஷ்டமா சொல்லும், இங்க பாருங்க இப்ப என்ன சொல்லும், அர்ச்சிரா அகஹா, நெருப்பிலிருந்து பகல் தேவதை அன்னஹ அப்படின்னு அஞ்சாம் கட்டுமை, ஆபூர்யமான பட்சம் அதுல இருந்து சுக்லபக்ஷம், ஆபூர்யமான பட்சாத்து எது ஷடு உதங்கேதி மாசானு, ஆறு உதங் மாசம் உத்தராயண மாசங்கள், மாசேபிய சம்வத்சரம் மாசேபியான்னு அஞ்சாம் கட்டுமை, இதுதான் ஸ்ரௌத கிரமம்னு சொல்றது. இந்த ஸ்ரௌத கிரமம் இங்க இருக்கு, தேவலோகாத்து ஆதித்யம், வாயு லோகாத்து ஆதித்ய லோகம், அந்த மாதிரி இருக்கு. அந்த ஸ்ரௌத கிரமத்தினால வருஷத்துக்கு அப்புறம் தேவலோகம், தேவலோகத்துக்கு அப்புறம் வாயுலோகம், வாயுலோகத்துக்கு அப்புறம் ஆதித்யம், அப்படி வச்சுக்கோங்க.
அதனால இது சௌதக்கிரமணிஷ்டத்துவாது தேவலோக வாயு தேவலோக சப்தத்தினால சொல்லப்பட்ட ஒரு தேவத்தையோ ஒரு ஏதோ ஒண்ணு வாயு ரெண்டுமே யதேஷ்ட கிரமேன நிவேசிதவியோ யதேஷ்டமாக நிவேசம் பண்ணணும் அவளை உள்ள நினைச்சு விட்டுணும் அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியனுடைய அபிப்பிராயமா இருக்கு. அதற்கு இப்ப சமாதானம் சாதிக்கிறார். சாத்தாந்தஸ்து வாயுதேவ தேவலோக சப்தேன நிர்திஷ்டா, வாயுதான் தேவலோக சப்தத்தினால குறிப்பிடப்படுகிறான். இது தஸ்மாத் அனன்யா, வேறுபட்டவன் அல்ல, அந்யன் அல்ல, ரெண்டு பேரும் ஒண்ணுதான். தேவலோகமும் வாயு சப்தமும் ரெண்டு சப்தமும் ஒரே அர்த்தத்தான் சொல்றது. தேவானாம் லோகா இதிஹி தேவலோக, தேவதைகளுடைய லோகம் தேவலோகம். அப்ப தேவானாம் வாசஸ்தானம் இது அவிசேஷ நிர்திஷ்டம், அவிசேஷன நிர்திஷ்டம், விசேஷமா இல்ல, பொதுவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தேவானாம் வாசஸ்தானம், தேவதைகளுடைய வாசஸ்தானமா இது இருக்கு அப்படின்னு அர்த்தம் நிர்திஷ்டம். அது மட்டும் இல்ல, யோயம் பவதே ஏஷ தேவ தேவானாம் கிருஹா, யவனொருவன் காத்து அடிக்கிறதோ அவன்தான் இந்த தேவதைகளுக்கெல்லாம் இருப்பிடமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, இது வாயோகோ விசேஷேன தேவானாம் வாசஸ்தானத்தேன, தேவதைகளுக்கு வாசஸ்தானமாக ஓதப்பட்டிருக்கீங்க. வாசஸ்தானத்தேன ஸ்ருதத்வா ஓதப்பட்டிருக்கிறதுனால அவிசேஷ நிர்திஷ்டா தேவலோகா வாயுரேவேதி. அதனால தேவலோக சப்தத்தினால சொல்லப்பட்டதோ வாயு அப்படின்னு விசேஷமா இங்க நிர்தேசம் பண்றது. இதுவோ ரெண்டுமே சமானார்த்தகமாக சொல்லும். அதாவது பொதுவாகவும் தேவானாம் லோகான்ற சப்தத்தினால பொதுவாக தேவதைகளுடைய இருப்பிடம் வாயுன்னு அர்த்தம் பண்ணிக்கும். விசேஷமாக இதோ இந்த வாயு வீசுறதே இந்த காத்து, இதுதான் தேவதைகளுடைய இருப்பிடம் கிரகாக அப்படின்னு இருக்கு. அது கிரகம்னு இருக்கணும், கிரகாணின்னு இருக்கணும். ஆனா கிரகாக அப்படின்னு சொல்லிட்டு சாந்தகம் வேதத்துல எப்படி வேணாலும் வரும், அதெல்லாம் கேட்க முடியாது. அதனால கிரகங்கள் அப்படின்னு ஸ்பஷ்டமா விசேஷமா குறிப்பிட்டு சொல்றது. அதனால தேவலோக வாயுதேவேதி நிஸ்தீயதே, வாயுதான் தேவலோக சப்தத்தினால குறிப்பிடப்படுகிறது. அதனால ரெண்டும் ஒரே அர்த்தம்தான். இது வாயோ விசேஷேன தேவ, இது சம்வத்சராது ஊர்த்வம் வாயு வாயோ ஆதித்யா இது கிரமஸ்தியா. அதனால பின்ன எடுத்து சம்வத்சரத்துக்கு மேல வாயு, வாயுவுக்கு மேல ஆதித்யன், இந்த கிரமத்துல வச்சுட்டோம்னாக்க இப்ப எத்தனை பேர் வந்துட்டா, ஏழு பேர் வந்துட்டா. அக்னி, பகல், சுக்லபக்ஷம், உத்தராயணம், சம்வத்சரம், வாயு, ஆதித்யன் அப்படின்னு வந்துட்டா. ஏற்கனவே ஆதித்யனுக்கு மேல சந்திரன், சந்திரனுக்கு மேல மின்னல், மின்னல் தேவதை அப்படின்ட்டு ஒன்பது பேர் ஆயிடுறாங்க. ஆகையினால ஆதிவாகிக கணங்கள் அத்திராதி மார்க்கத்துல நாம யாராரிட்ட போகணும் அப்படின்னு ஒன்பது பேருக்கு சொல்லப்பட்டதா ஆயிடுச்சு. இப்போ சூத்திரார்த்தம் சாதிக்கிறார். சூத்ராசத்து அப்தாத், அப்தாத்னா சம்வத்சரா, வருஷத்திலிருந்து ஊர்த்வம் மேல, வருஷத்துக்கு மேல ஆதித்யாது பூர்வம், சூரியனுக்கு முன்னாடி வாயும் ஏகமேவ நிவேசையே, வாயுவை ஒத்தனைதான் அங்க உள்ள புகுத்தி வைக்கணும், நிறுத்தி வைக்கணும், அவன் ஒண்டிதான் அங்க வருவான். ரெண்டு பேர் கிடையாது. என்ன தேவலோக வாயு சப்தாபியாம், தேவலோக சப்தம் என்ன, வாயு சப்தம் என்ன, ரெண்டு சப்தத்தினாலையும் அவிசேஷ விசேஷாபியாம், அவிசேஷமாகும். பொது அவிசேஷம்னா பொதுவாக அர்த்தம், விசேஷம்னாக்க குறிப்பிடப்படும்படியாக சொல்ற, ஸ்பஷ்டமா சொல்றது. விசேஷாபியாம் வாயோஹோ ஏகத்தியவ நிர்திஷ்டத்வா, வாயு ஒத்தம்தான் இங்க சொல்லப்பட்டிருக்கான் ரெண்டு சப்தத்தினாலையும். அதனால தேவானாம் நிவாசஸ்தானம்
நிவாசஸ்தானம் தான் வாயு. தேவதாவை சத்திரத்துக்கு தேவதைகளுக்கு இருப்பிடம் அது வாயு தான் சொல்லும். அப்படின்னு அபிசேஷேனிகி தேவலோக சத்தா வாயு, தேவலோக சத்தமானது வாயுவை சொல்றது. அதனால தேவானாம் அவஸ்தானபூதம் அபிததாதி, அதனால தேவதைகளுடைய இருப்பிடமாக வாயுவே அது சொல்றது தேவலோக சத்தம். வாயு சத்தா அதே வாயு அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, தேவானாம் கிரகாகான் இருக்கு, அதனால விசேஷமாகவே குறிப்பிடுகிறது அது. வாயு சப்தா தமீவ விசேஷேன, அந்த தேவலோக சப்தத்தையே விசேஷமாக அது குறிப்பிடுகிறது. இது துவயோகோ பிரகரண துவய விகிதயோகோ, ஒன்னு வாசஸ்தனேகம் அதாவது பிரகதானேகம், அங்க வாயு சப்தம் இருக்கு, கௌசேரியில தேவலோக சப்தம் இருக்கு, ரெண்டு பிரகரணத்துல சொல்லப்பட்ட ரெண்டு சப்தங்கள், அந்த ரெண்டு சப்தங்களும் வாயுவை உண்டிதான் சொல்றது. ஏகத்வா ஒண்ணுத்துதான் சொல்றது, இப்படி ஒண்ணுத்து சொல்றதுனால வாயு உண்டிதான் இங்க கிரகிக்கப்படணும். வாயு மட்டும் நடத்தணும்னாக்க இப்போ ஒன்பது பேர் சித்திச்சுட்டா, ஆதிவாயகணங்கள் பன்னெண்டு பேரு, அதுல ஒன்பது பேர் இங்க சித்திச்சுட்டா அப்படின்றது இந்த அதிகரணத்தினுடைய சாரமா இருக்கு. அடுத்த அதிகரணம் வருணாதிகரணம், அதுக்கப்புறம் கௌசேயி வாக்கியங்கள்ல சில இருக்கு, சில சில விஷயங்கள் சொல்றது. அதுல என்ன சொல்றது, சைதம் தேவஜானம் பந்தானம் ஆபத்திய அக்னிலோகமாக சதி, அக்னிலோகத்துக்கு வந்தான், வாயுலோகத்துக்கு வந்தான், வாயுலோகத்துக்கு அப்புறம் வருணலோகம், ஆதித்ய லோகம், இந்திரலோகம், பிரஜாபதி லோகம், சக பிரம்மலோகம் அப்படின்னு இருக்கு. வாயுலோகம் இப்ப சொல்லி முட்டுட்டோம், அதுக்கப்புறம் வருணலோகம் இருக்கு, ஆதித்ய லோகம், இந்திரலோகம், பிரஜாபதி லோகம், ஆதித்யனும் சொல்லியாரு. இப்ப வருணன், அந்த ஆதித்யனுக்கு அப்புறம் சந்திரன், சந்திரனுக்கு அப்புறம் மின்னல் அப்படின்ட்டு இதுல இருக்கு, சாந்தோக்கிய உபரணத்துல பிரகதாரண்ய உபரணத்திலயும் இருக்கு. அப்படி இருக்கிறதுனால இப்போ மின்னலுக்கு அப்புறம்தான் வருணன் இருக்க, வருணன், இந்திரன், பிரஜாபதி மூணு பேர் இருக்கா, இந்த மூணு பேரை இப்ப எங்க சேர்த்து விடுறதுன்னு விசாரம் வருது. பன்னெண்டு பேர்ல இந்த மீறி மூணு பேர் சொன்னமோ இல்லையோ, அந்த மூணு பேர்ல எங்க சேர்த்து விடுறது, இவ்வாற எதுல சேர்த்து விடுறது, வருணன், இந்திரன், பிரஜாபதி, இவா எங்க சேர்க்கிறது அப்படின்னு இப்ப விசாரம் வருது. அதுக்கு வருணன் வந்து மின்னலுக்கு சம்பந்தமா இருக்கு, ஏன்னா மழை ஜலம் அதுக்கெல்லாம் மின்னல் தேவையோ இல்லையோ, அதனால ஆதித்யன், ஆதித்யனுக்கு அப்புறம் சந்திரன், சந்திரனுக்கு அப்புறம் மின்னல், மின்னலுக்கு அப்புறம் வருணன், வருணன் வந்துடுறது, வருணனுக்கு அப்புறம் இந்திரலோகம், இந்திரன், இந்திரனுக்கு அப்புறம் பிரஜாபதி. இந்த கிரமத்துல இப்ப முடிக்க போற. இப்ப என்ன கேக்குறா, எப்படி இந்த கிரமம் அப்படின்னு வந்துடுறது. அதுக்கு பூர்வபக்ஷி என்ன சொல்றான்னாக்க, வருணன், இந்திரன் இவெல்லாம் இருக்காளே, இவெல்லாம் எங்க சேர்த்து விடுறது அப்படின்னாக்க, இங்க பாடம் என்ன இருக்கு, வாயுலோகம், வாயுக்கு அப்புறம் வருணலோகம், வருணலோகத்துக்கு அப்புறம் ஆதித்ய லோகம், அது மாதிரிலாம் இருக்குது. அந்த கிரமத்திலேயே அப்படியே சேர்த்து விட்டுறணுமா, இங்க அந்த கிரமம் இருக்கு, கௌசேயி உபநிடத்துல வாயு, வாயுக்கு அப்புறம் வருணன், வருணனுக்கு அப்புறம் ஆதித்யன், ஆதித்யனுக்கு அப்புறம் இந்திரன், இந்திரனுக்கு அப்புறம் பிரஜாபதி. இந்த கிரமத்திலேயா இது பாடக்கிரமன் பெயர், அல்லது ஒரு அர்த்த கிரமத்தை வச்சுன்னு சொல்றதா அப்படின்னு சந்தேகம் வந்துடுது. அதாவது மின்னலுக்கு அப்புறம் வருணன், வருணனுக்கு அப்புறம் இந்திரன், இந்திரனுக்கு அப்புறம் பிரஜாபதி, இப்படி சொல்லலாம் அப்படின்னு கேள்வி வரும். இந்த பாடக்கிரமம்னா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, என்னன்னா காத்தால எழுந்துட்டோம், எழுந்துட்டு பல் தேய்ச்சான், குளிச்சான், அஸ்தம் காத்தியம் அஸ்தம் கொடுத்தேன்டான், திரமணிட்டுண்டான், சந்தியாவனம் பண்ணினான், கோயிலுக்கு போனான்,
திருப்பி வந்தா மாத்தியானம் பண்ணா ஆராதனம் பண்ணா இந்த கிரமம் போறோம். இந்த கிரமத்துக்கு பேர் பாடக்கிரமன்னு பேரு. நம்ம என்னென்ன வரிசையா பண்றோமோ அந்த மாதிரி பண்றது. நடுவுல அவன் என்ன பண்ணா ஆராதனை பண்ணினா தலையை பண்ணினா அப்படின்னு சொன்னான். ஆராதனை பண்ணினான் தலையை பண்ணினான் அப்படின்னு சொன்னாக்க அப்ப என்ன கேள்வி வரும், தலையை பண்ணினானா முதல்ல இல்ல ஆராதனை முதல்ல பண்ணா? எது முதல்ல பண்ணா? தலையை பண்றது எதுக்கு? பெருமாளை தலையை சொன்னது ஆராதனை பண்றது தானே. அதனால என்ன பண்ணணும், ஆராதனை பண்ணினான் அதுக்கோசரம் அவன் தலையை பண்ணினான் அப்படின்னு சொல்லணும். இதுக்கு பேரு அர்த்தக்கிரமம் அப்படின்னா. முன்னாடி சொன்னது வரிசையா சொல்லி விழுந்து பாடக்கிரமம், இப்ப சொன்னது என்ன அர்த்தக்கிரமம், ஏதோ ஒரு பிரயோஜனத்தை உத்தேசம். நான் வந்து ஆராதனை பண்ண போறேன், அதுக்கோசரம் நான் தலையை பண்ண போறேன். ஏன்னா பிரசாதம் பெருமாளை மானியம் எதிர்ஷ்ட மகாணத்து சம்பிரதாயம், பெருமாளுக்கு தலையை சமர்ப்பிக்கணும். பெருமாளுக்கு தலையை சமர்ப்பிக்கணும்னாக்க இதுதான் முக்கியம், ஆராதனை பண்ணணும். ஆராதனை பண்ணணும்னா தலையை சமர்ப்பிச்சு ஆகணும். அதனால இப்போ நான் சீதா மாடினேன், வஸ்திரத்தை உடுத்தினேன், திரவம் நட்டுனேன், சந்தியாரணம் பண்ணினேன், ஆராதனை பண்ணினேன், தலையை பண்ணினேன்னு சொன்னாக்க தலையை பண்ணினேன் ஆராதனை பண்ணினேன்னு அர்த்தம் பண்ணிக்கணும், மாத்திக்கணும். ஏன்னா இதுக்கு அர்த்தக்கிரமம்னு பேர். இப்ப பாடக்கிரமத்தை கொண்டு பண்றதா அர்த்தக்கிரமத்தை கொண்டு பண்றதா அப்படின்னு விசாரம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, மீமாம்சகர் நிர்ணயம் பண்ணிருக்கார். பாடக்கிரமத்துக்கும் அர்த்தக்கிரமத்துக்கும் விரோதம் வந்ததுன்னாக்க அர்த்தக்கிரமம் தான் பிரபலம், பாடக்கிரமம் துர்பலம். ஏன் அப்படின்னாக்க எது பிரயோஜனமோ அது பிரதானம். அதனால நீங்க பிரயோஜனத்தை வச்சுன்னு பண்ணணும். பாடக்கிரமம்ன்றது அப்படி இல்லை, அந்த கிரமப்படி பண்ணிட்டு ரோபோட் மாதிரி எந்திரம் மாதிரி பண்ற மாதிரி ஆயிடும். ஒரு கிரமத்தை உத்தேசித்தானே பண்ணணும். கிரமத்தை உத்தேசித்து பண்றதுன்னு எந்த கிரமம், பிரயோஜனம் எதுவோ அந்த அந்த கிரமத்தை வச்சு. அதனால அர்த்த கிரமம் தான் வலியுறுத்து. ஏற்கனவே சொல்றப்போ ஏழாம் பத்துல வரும், தீமழை காத்து குன்றமிடத்தானே அப்படின்னு சொல்லணும், அப்படின்னு சொல்லணும். ஆனா தீமழை காத்து குன்றமிடத்தானே தான் இருக்குது அங்க வாக்கிறோம், குன்றமிடத்து தீமழை காத்தானேன்னு சொல்லணும் ஆழ்வார். ஆனா அவங்க சொல்லிட்டு தீமழை காத்து குன்றமிடத்தானே அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாழ்வார். தீமழை காத்து குன்றமிடத்தானே முதல்ல மழையை காத்துட்டான், அதன் பிறகு குன்றத்தை எடுத்தான், கோவர்தனகிரியை தூக்கிட்டான் அப்படின்னு சொன்னாக்க அப்ப அதுல பிரயோஜனம் என்ன? அத பிரயோஜனமே இல்லையே. ஏன்னாக்கா குன்றம் எடுத்தது எதுக்கு? தீர்மழை காக்கிறதுக்கு தான் குன்றத்தை எடுத்திருக்காரு பெருமாள். கோவர்தனகிரிய தூக்கின்றது எதுக்குன்னாக்கா இந்த மழையிலிருந்து காப்பாத்துறதுக்கு தான். அதனால தீமழை காத்து குன்றம் எடுத்தானே குன்றமெடுத்தது எதுக்குன்னா தீமழை காத்து காக்கிறதுக்கு தான். அதனால குன்றமெடுத்து தீமழை காத்தானேன்னு அர்த்தம் பண்ணணும். இது அர்த்தக்கிரமம்னு சொல்ற பாடக்கிரமத்தை சொன்னாக்க முதல்ல தீமழையை காத்துட்டான், அதுக்கப்புறம் என்ன பொம்மை என்னாது கோவர்தனை தூக்கி வச்சு நிர்மலத்தை வேடிக்கை காமிக்கிறது? வேடிக்கை காமிக்கல, அத்தனை ஜனங்களையும் பஞ்சரட்சம் கூடி அது அத்தனையும் அனாயாசமா எம்பெருமான் காப்பாத்துறோம். அவனுடைய சங்கல்பம் அப்படி இருக்கு ஆச்சரியமாக, அப்படி சர்வசக்தனவன். அதனால அவனால முடிகிறது, அவனுடைய பராக்கிரமத்தை அப்படி கொண்டாடுறது இந்த பாகவதம். அதனால தீமழையை காத்து கொண்டவிடத்தானேன்னா அர்த்தக்கிரமத்தை கொண்டு பார்க்கணும். வேதத்துல அக்னிஹோத்திரம் ஜுஹோதி யவாகும் பததி அப்படின்றது. அக்னிஹோத்திரம் பண்றான், யவாகும் பததி, யவன் ஒரு தானியம் அதை தெரிய பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அக்னிஹோத்திர ஹோமம், அப்புறம் யவாகு பார்க்கும். அங்க மீமாம்சகர் என்ன பண்ணா இதான் அர்த்தக்கிரமம், அக்னிஹோத்திர ஹோமத்துக்கோசரம் தானே இந்த யவாகு பாக்கமே. தானியத்தை தெரிய பண்றது எதுக்குன்னாக்க அஹோமம் பண்றதுக்கு தான். ஹோமத்தை முதல்ல பண்ணிட்டான்னாக்க அப்புறம் யவாகு பாக்கம் பண்ணி என்ன பிரயோஜனம்? அதனால அக்னிஹோத்திரம் ஜோதி பதர்த்தம் யவாகும் பகதி அப்படின்னு அதுக்கு அவ அர்த்தம் பண்றான் மீமாம்சகர். அந்த மாதிரி இங்கிரியம் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம் பதில். இவன் பாடக்கிரமத்தினால அவன் சொன்னான், ஒரு பட்சி பாடக்கிரமத்தினால சொன்னான். ஆகையினால அவன் என்ன சொல்லிட்டான் அதுக்கு, ஏஷோ பிரம்ம கணை கமயதி அப்படின்னு இருக்கு. இந்த வித்யுத் புருஷன் இருக்கானே மின்னல் புருஷன், அவன்தான் சயேனான் பிரம்ம கருதி சத்புருஷோ அமானவா சயேனான் பிரம்ம கமயதி அப்படின்னு இருக்கு. அந்த அமானவனான வித்யுத் புருஷன் இருக்கானே மின்னல் புருஷன்,
அவன்தான் பிரம்மத்தை கொண்டு போய் விடுறான் அப்படின்னு உபநிடதம் சொல்லிட்டு போயிடுது சாந்தோக்கிய உபநிடதம். அதனால இப்ப என்ன ஆகும்னா எல்லாருக்கும் இடம் இல்லை, வாட்டமா இடம் இல்லை. ஆனால் உபதேசமோ வருணன் இந்திரன் பிரஜாபதி இவாளும் இருக்கிறதா சொல்லிடுத்தது. அதனால என்ன பண்றது அப்படின்னாக்க வாயுவுக்கு அப்புறம் வருணனை சேர்த்துருவோம். வருணனுக்கு அப்புறம் வந்து இந்திர பிரஜாபதி சேர்த்துருவோம் அப்படின்னு அவ சொல்றாரு. ஆனால் சித்தாந்தம் அத மாதிரி இல்லை. ஏன் அப்படின்னாக்க மின்னல் இருக்க கொஞ்சம் மின்னலுக்கு அப்புறம் தான் வருணன் வரணும். காரணம் என்ன, மழைக்கும் மழை தேவதை வருணன் ஆழிமலை கண்ணன். அதனால மழையை நிர்வாகம் பண்றது மேகத்தெல்லாம் நிர்வாகம் பண்றது வருணன் தான். அதனால முதல்ல வித்யுத் புருஷன், அதன் பிறகு வருணன். அந்த மாதிரி கிரமம் வச்சுக்கணும். சரித ஒதி வருண சம்பந்தாது அப்படின்னு சூத்திரக்காரர் சொல்லிட்டார். அதனால இந்த கிரமம் தான் தடித்து வித்யுத் மின்னல் அதன் பேர்ல அதுக்கு அப்புறம் வருணனை வந்து சேர்த்துக்கணும். ஏன் அப்படின்னா சம்பந்தாது சம்பந்தம் இருக்கு, வருணனுக்கும் மின்னலுக்கும் சம்பந்தம் இருக்கு. வித்யுத் எங்க இருக்கு, மேகோதரவர்த்தி மேகத்தினுடைய உள்ள இருக்கிறது. ரெண்டு மேகம் ஒண்ணு கூட போதிட்டாதான் மின்னல் வரும். அதனால வருண சம்பந்தம் இருக்கு, அது லோக வேதையோ லோகத்திலையும் வேதத்திலையும் அது பிரசித்தமானது. அதனால இந்த மாதிரி கிரமம் வச்சுக்கணும். இப்போ வருணன் இந்திரன் பிரஜாபதி இவா மூணு பேரும் உபதேசிக்கப்பட்டார். இவால வந்து வேதம் சொல்லிடுத்தோம். வேதம் சொன்னதுனால எல்லாம் இந்த ஒன்பது பேரே போறோம், அந்த மூணு பேர் ஒண்ணும் வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. வேதம் சொன்னதுனால அவாளையும் ஏத்துண்டே ஆகணும். அதுக்கோசரம் இஷ்டத்துக்கு அவளை நினைச்சிடக்கூடாது. எங்க அவளுக்கு பொருத்தமா இருக்குமோ அங்கதான் சேர்க்கணும். இப்போ மின்னலுக்கு முன்னாடி அல்லது ஆதித்யனுக்கு முன்னாடி வாயுவுக்கு அப்புறம் வருணனை சேர்த்துண்டாக்க அப்போ இந்த விரோதம் வருது. சம்பந்தம் இல்லாத இடத்துல சேர்த்து விட்டுருவோம். அதே மின்னல் பக்கத்துல சேர்த்தோம்னா வருணனுக்கும் மின்னலுக்கும் சம்பந்தம் இருக்கிறதுனால அர்த்தக்கிரமம் இங்க வந்து நிற்கும். அதனால அர்த்தக்கிரமத்தை கொண்டு இங்க சொல்லலாம். மின்னலுக்கு அப்புறம் வருணன் பத்தாவது ஐட்டம் வருணன். அதன் பிறகு ஆகந்தூணாம் அந்தே நிவேசக அப்படின்னுட்டு ஒரு நியாயம் உண்டு. பத்து பேர் வந்துட்டா, கட்சியில ஒரு நாலு பேர் வரா, அவ என்ன பண்றது அப்படின்னாக்கா அது கடைசியில வந்தவாள் கடைசியில சேர்த்துருங்கோ, அவளை விட்டுறக்கூடாது. அதோ அவளை வந்திருக்காளே அவளை வந்து அலட்சியமா விட்டுறக்கூடாது, அவளையும் சேர்த்து போங்கோ. அதனால ஆகந்தூணாம் அந்தே நிவேசகன்னுட்டு ஒரு மேலாம் நியாயம் எல்லாம் இருக்கு. அதை கொண்டு பார்த்தாக்க கடைசியில வந்தவ இவ மூணு பேர். அதனால மின்னலுக்கும் வருணனுக்கும் சம்பந்தம் இருக்கு. அதனால மின்னல் பக்கத்து அடுத்தது வருணனை போடுங்கோ. வருணனுக்கு அப்புறம்தான் இந்திரனையும் பிரஜாபதியும் சொல்றதுனால அவ ரெண்டு பேரையும் அதை சேர்த்து விட்டுருப்போம். சேர்த்து விட்டுட்டாக்க பன்னெண்டு பேர் ஆயிடும். இதுதான் கிரமம். வருணாத்து உபரி இந்திரன், இந்திரனுக்கு உபரி பிரஜாபதி, இந்த கிரமம் பண்ணிடணும். சரி, தயனான் பிரம்மகமயதின்னு மின்னல் புருஷன் தானே கொண்டு போய் விடுறான் பிரம்மத்துக்கிட்ட அப்படின்னு தானே வாக்கியம் இருக்கு. அதுக்கு விரோதம் வருமேன்னா ஒரு விரோதமே இல்லை. அதை கூட நீங்க என்ன பண்ணணும்னாக்க அந்த வருணன் அந்த மின்னல் தான் இந்த வருணன்னா சேர்ந்துட்டு பிரம்மத்தோட பிரம்மத்துக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறான் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். அதனால ஒன்றும் தோஷம் வந்துடாது. இதுதான் கிரமம். இந்த கிரமத்துல தான் சொல்லணும். ஆகையினால இந்த பன்னெண்டு பேர் பகல் அது அக்னி பகல் சுக்லபக்ஷம் திருப்பி திருப்பி சொல்றேன். ஏன் அப்படின்னா அப்பதான் மனதில் பதியும். அக்னி பகல் சுக்லபக்ஷம் உத்தராயணம் சம்வத்சரம் அதுக்கப்புறம் வாயு ஆதித்யன் சந்திரன் மின்னல் மின்னல் தேவதை வித்யுத் தேவதை அதன் பிறகு வருணன் அதன் பிறகு இந்திரன் அதன் பிறகு பிரஜாபதி பன்னிரண்டு பேர். இந்த பன்னிரண்டு பேர் தான் ஆதிவாகிக கணங்கள். அர்த்திராதி மார்க்கத்துல இந்த பன்னெண்டு பேர் தான் இருக்காங்க. அது அவாவாளுக்கு விபூதி உண்டு, அவாவாளுக்கு
அவாவா கீழே இருக்கிறவள்லாம் நிறைய பேர் இருப்பா, அதெல்லாம் உண்டு. ஆனா பிரதானமானவா இந்த 12 பேர் தான். இவாதான் பிரம்ம வித்துக்களை முக்தால ஆசையா பரம பக்தியோட எழுந்தருள 12 போறா அப்படின்றது இந்த அதிகரணத்தினால தீர்மானிக்கப்படுகிறது. இப்போ இந்த ஸ்ரீசூக்தியை சேவிக்கலாம். சரிதோதி வருண சம்பந்தாத் தடிதஹ அதி வருணஹ தடிதஹ அதி, அதுக்கு மேல மின்னலுக்கு மேல மின்னல் புருஷனுக்கு மேல வருணன் ஏன் சம்பந்தா, சம்பந்தம் இருக்கு. ரெண்டு பேருக்கும் சம்பந்தம் இருக்கிறதுனால இந்த வாளுக்கு மேலதான் வருணன், மின்னலுக்கு மேலதான் வருணன், வருணனுக்கு மேல இந்திரனும் பிரஜாபதியும் அப்படின்னு அர்த்தம் பண்ணி அப்படின்னு சொல்றாரு. சாந்தோக்கிய வாஜசனேயக கௌஷீலகி பிரபந்திஷு, சாந்தோக்கிய பண்றது வாஜசனேயக பண்றது பிரதானிகம் கௌஷீலகி முதலான உபநிடத்துக்கள்ல ஆம்நாதசிய அர்த்திராதி மார்க்கசிய அங்க வாதப்பட்ட அர்த்திராதி மார்க்கம், அதுக்கு அர்த்திகி பகல் இது நெருப்பு, அப்புறம் அகஹ இப்ப சொன்ன கிரமம், அப்புறம் ஆபூரியமான பட்சம், உத்தராயணம், சம்வத்சரம், வாயு, ஆதித்யன், சந்திரன், வித்யுத், வருணன், இந்திரன், பிரஜாபதி ரூபஸ்ய உபசம்ஹாரே, இந்த மாதிரி 12 பேர், 12 பேரை கிரமக்கிரமமா சேர்த்து விடணும். இதுல வாயு பரியந்தசிய ஸ்ருத்யாதிபிகி கிரம பிரகார உத்தகம், வாயு பரியந்தம் 9 பேர் சொல்லிட்டோம் முடிஞ்சுபடுத்தி. வருண இந்திர பிரஜாபதியினாம் கிம் வித்யுத உபரி நிவேசக உத வாயுபரி சந்தேக, எப்ப இவாளை சேர்த்து விடுறோம், வாயுவுக்கு அப்புறமா அல்லது மின்னல் புருஷனுக்கு அப்புறமா அப்படின்னுட்டு சந்தேகம் வந்தது. பூர்வபக்ஷி ச வாயுலோகம் ச வருணலோகம் இது கௌஷீதிகீ பாடக்கிரமேன வாயோக உபரி வருணஸ்ய நிவேச, கௌஷீதிகி பாடத்தினால வாயுவுக்கு மேல வருணனுக்கு நிவேசம், வருணனை சேர்த்து விடணும். இந்திராதிருப்பி வருண நிவேசாய வாயுவாதித்யோ கிரமசிய பாதிதத்வார், அங்க வந்து கிரமத்தை பாதம் பண்ணுங்க தள்ளிடுங்க, எப்படி தள்ளணும் அப்படின்னாக்க வருணன் சேர்த்தாச்சு, வாயுவுக்கு அப்புறம் வருணன், ஆதித்யன் கொஞ்சம் ஆதித்யன் வரணும், அந்த ஆதித்யனையும் கொஞ்சம் பின்னாடி தள்ளிடுங்க, தள்ளிட்டு ஆதித்யனுக்கு முன்னாடியே வருணன், இந்திரன், பிரஜாபதி, அதன் பிறகு ஆதித்யன், அதன் பிறகு சந்திரன், அதன் பிறகு வித்யுத், அந்த வித்யுத் புருஷன் தான் அமானவன், அவன் தான் பிரம்மத்தை பிரம்மத்துக்கிட்ட கொண்டு போய் நம்மளை சேர்த்து விடுவான், அதனால இந்த கிரமம் இருக்கட்டும், அதனால இப்படியே இருந்து போட்டோம். அதனால இந்த கிரமம் எப்படியா இருந்தாலும் பாதிச்சுதான் ஆகணும், ஏன்னா இவன் 3 பேர் உள்ள வந்துடுறா, 3 பேர் உள்ள வரான்றதுனால ஏதோ பாதிப்பு உண்டு. இப்ப நம்ம சித்தாந்த பிரகாரம் சொல்லச்ச கூட மின்னல் 9வது ஸ்தானத்துல இருக்கு, 12வது ஸ்தானத்துல பிரஜாபதி, அதன் பிறகுதான் பிரம்மலோகத்தை அடையணும், பரமாத்மாவை அடையிறது. இப்போ 9வது ஸ்தானத்துல இருக்கிற மின்னல் தேவதை இந்த முக்தனை அடிச்சுட்டு போய் சேர்ப்பேர் அப்படின்னு சொல்லணும். அப்படியானா என்ன அர்த்தம், இங்கிருந்து ஜம்ப் பண்ணணும் அவர், அப்படி நீங்க எப்படியா இருந்தாலும் ஒரு பாதம்தான் சொல்ல ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ, அதை கொஞ்சம் முன்னாடி இன்னும் முன்னாடி தள்ளுங்க, இவா 3 பேரையும் நாங்க அத மாதிரி சொல்லல, இந்த ஆதித்யனுக்கும் வாயுவுக்கும் நடுவுல கேப் விட்டு அந்த இடைவெளியில வாயுவுக்கு அப்புறம் வருணன், வருணனுக்கு அப்புறம் இந்திரன், இந்திரனுக்கு அப்புறம் பிரஜாபதி, ஏன்னா பாடக்கிரமம், இவா 3 பேரும் வரா சேர்த்துட்டோ, அதுக்கப்புறம் ஆதித்யனை தள்ளுங்க, ஆதித்யன், அதன் பிறகு சந்திரன், அதன் பிறகு வித்யுத் புருஷன், இந்த கிரமத்துல 12 பூர்வபக்ஷி வருணஸ்ய நிவேசாக இந்திராதேர்பி வருண நிவேசாய வாயுவாதித்யோக கிரமயோகோ கிரமஸ்ய பாதிதத்வாது, வாயுவுக்கும் ஆதித்யனுக்கும் நடுவுல ஒரு கிரமம் இருந்தது, வாயுவுக்கு அப்புறம் ஆதித்யன் அப்படின்னு, இப்ப அது போயிடுச்சு, அது பாதிதமா போயிடும், அதனால அங்கேயே அது ஒரு பாதம் வந்தா என்ன, ரெண்டு பாதம், 3 பாதம் வந்தா என்ன, நடுவுல ஒத்தரை நோடிக்கு போறீங்களோ இல்லையோ, வாயுவுக்கு அப்புறம் வருணனை,
உடனே அந்த நடுவுலயே இந்திரனையும் பிரஜாபதியும் நினைச்சிருக்கும். அதுக்கப்புறம் ஆதித்யன் சந்திரன் வித்யுத் புருஷன் இருக்கட்டும், இது புறப்பட்டார், இது புறபக்ஷம். ராத்தாந்தத்து சித்தாந்தம் நீ சொல்றது தவறு. வித்யுதா மேகோதர வர்த்தித்தேன், மேகத்தினுடைய வயிற்றுலதான் இருக்குது. அது வித்யுத்ன்றது மின்னல்றது மேகத்துல இருந்தா நமக்கு வெளிப்படுகிறது. அது 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 வந்து வருணனுக்கு சம்பந்தம் உண்டு. அதனால ஏன்னா வருணன் தான் மேகத்துக்கு எல்லாம் அதிபதி தேவதை. அதனால வித்யுத் வருணயோகோ லோகே வேதேச சம்பந்த அவகமாத்து. லோகத்திலையும் தெரியறது வேதத்திலையும் தெரியறது ரெண்டு பேருக்கும் சம்பந்தம் இருக்குன்னு தெரியுது. அதனால சம்பந்த அவகமாத்து பாடக்கிரமாத்து அர்த்தக்கிரமசிய பலியஸ்தேன சம்பந்தம் தெரியறது. இது பிரயோஜனம், வருணனுக்கும் மின்னலுக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொன்னா அது அர்த்தம் பிரயோஜனம். அதனால அந்த அர்த்தக்கிரமம் தான் பிரபலமா இருக்கும், அதுதான் பிரபலம். பலியஸ்தேன வருணசிய வித்யுத உபரி நிவேச காரிய, வருணனுக்கு வித்யுத்துக்கு மேலதான் சேர்த்து விடணும், நிவேசம் பண்ணணும். நிவேசம்னா உள்ள சேர்த்து விடுறதுன்னு அர்த்தம். காரிய ஏன்னாக்க வருணன் வித்யுத்துக்கு ரெண்டு பேருக்கும் சம்பந்தம் இருக்கு, சம்பந்தம் இருக்கிறதுனால அந்த சம்பந்தம் கெட்டு போயிடும். நீங்க வித்யுத்துக்கு முன்னாடியே, வித்யுத்துக்கு முன்னாடி சந்திரன், சந்திரனுக்கு முன்னாடி சூரியன், சூரியன் முன்னாடி பிரஜாபதி, பிரஜாபதிக்கு முன்னாடி இந்திரன், இந்திரனுக்கு முன்னாடி வருணன் நீங்க சொல்லணும். இப்ப பூர்வபக்ஷ வித்தியா அப்படி சொன்னா என்ன ஆயிடுறதுனாக்க, வருணன் இந்திரன் பிரஜாபதி ஆதித்யன் சந்திரமசன் அதுக்கப்புறம் வித்யுத்துன்னு அஞ்சு ஸ்தானம் முன்னாடி, வித்யுத்துக்கு முன்னாடி அஞ்சு ஸ்தானத்துக்கு முன்னாடி இருக்கான் வருணன். அப்ப இவ சம்பந்தமே விட்டு போயிடுமே, இந்த அர்த்த கிரமம் பாதிதமா போயிடும், அது கூடாது. இப்ப நாங்க சொல்ற கிரமத்துல வந்தாக்க வித்யுத்து, அதன் பிறகு வருணன், அந்த வருணனோட சேர்ந்தவா இவா ரெண்டு பேர். அதனால முடிஞ்சு போச்சு, கடைசியில வந்தவன் கடைசியில சேர்க்கப்பட்டுட்டார். அதனால இது சரியா போயிடுச்சு, இதுதான் கிரமம், சரியான கிரமம். இந்திராதியரப்பி வருண நிவா நிவேசாய, இந்திராதிகளுக்கு கூட வருணனை சேர்க்கறதுக்கோசம் வித்யுதோ வியவதான சகத்த தரிசனார். அதனால என்ன பண்ணணுமா, வித்யுத்து வித்யுத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய வருணன், அந்த வருணனோட சேர்ந்து இவா எல்லாம் வந்தா இந்திரனும் பிரஜாபதியும். அதனால வருணனுக்கு அப்புறம் இவா ரெண்டு பேர், இவா இடைவெளி இருந்தாலும் தவறல்ல. வியவதான சக, வியவதானம்னா இடைவெளி, இடைவெளியும் சகத்தம் அதை பொறுத்துன்னு போலாம், தவறல்ல. தரிசனாத்து வருணோபதி நிவேச, இந்திரனுக்கும் பிரஜாபதிக்கும் வருணனுக்கு அப்புறம்தான் அவளை உள்ள பொருத்தணும். அதனால தரிதோதி வருணத்தம் வந்தாது சூத்திரம், சூத்திரம் வியாக்கியாவது சூத்திரமும் குறை எழுதப்பட்டது. ஆக இப்போ பன்னிரண்டு பேர், இந்த பன்னிரண்டு பேரையும் ஸ்பஷ்டமா சொல்லி முடிச்சுட்டேன். திரும்ப ஒரு வாட்டி, அக்னி பகல் சுக்லபக்ஷம் உத்தராயணம் சம்வத்சரம், அதன் பிறகு வாயு ஆதித்யன் சந்திரன் மின்னல் வருணன் இந்திரன் பிரஜாபதி. அதிகார சங்கரத்துல சுவாமி சாதிச்சிருக்க அத மாதிரி பகல் அப்படின்லாம் ஆரம்பிச்சு அதெல்லாம் சொல்ற கேறது. அதே மாதிரி தத்துவசாரத்துல நடாதுரம்மாள் சாதிச்சிருக்கார், அத கீதா பாஷ்ய தாத்பரிய சிந்திரிக்கையில அதை உதாரித்திருக்க அந்த ஸ்லோகத்தை ரொம்ப, அது குட்டி ஸ்லோகமா ரொம்ப அழகா இருக்கும் அந்த ஸ்லோகம். அதே மாதிரியாக தத்துவம் தாக்கலாபத்துல சுவாமியே அத்திர் கஸ்கோத பக்த சிதவுதகைனம் வஸ்வரோ மாதரேஸ்வா மார்த்தண்ட தாரகேசக அப்படின்னு அதை சாதிச்சிருக்கிறது. இந்த மாதிரி ஸ்பஷ்டமாக எல்லா கிரந்தங்கள்லையும் இத மாதிரி சொல்றதுனால இந்த பன்னிரண்டு பேரு தான் அர்த்திராதி மார்க்கத்துல இருக்கா. இந்த மாதிரி இந்த அதிகரணத்தினால இதை சாதிச்ச முடிக்கிற அடுத்த அதிகரணத்துல இவாள்லாம் யாரு, அடையாளமா அல்லது இதுவா வெறும் காலவாத்தியா அப்படின்லாம் கேட்டுண்டு, காலவாத்தியான்லாம் கேட்டுண்டு அது சொல்றது. அர்த்திரக சிதபக்ஷான் உதகையன அப்த மருதர்க்கேந்தோ அபிவைத்யுத வருணேந்திர பிரஜாபதீன் ஆதிவாஹிகான் ஆகுஹோ.
சுவாமிய சாதிக்கிறார். வந்து அர்த்திகி அகஹா, அது ஏற்கனவே சிதபக்ஷம், சிதன்னா வெளுப்பு, வெள்ளையா சுக்லபக்ஷம்னு அர்த்தம். அப்புறம் உதகயனம், உதகயனம்னாக்க உத்தராயணம். அது மாதிரி அப்தம் வருஷம், அப்புறம் அப்த, அதுக்கப்புறம் மருத்து வாயு, அர்க்க சூரியன், இந்து சந்திரன், அதுக்கப்புறம் வைத்யுத வித்யுத் புருஷன், அதுக்கப்புறம் வருணன் இந்திர பிரஜாபதி. ஆதிவாகிகான் ஆகுஹு அப்படின்னுட்டு தத்துவசாரத்துல நடாதபெருமாள் சாதிச்சிருக்கார் இந்த மாதிரி கிரமம். இது அத்தனையும் இதை எப்பொழுதும் சிந்தனை பண்ணிட்டே இருக்கணும்னுட்டே பெருமாள் சொல்லிட்டு போயிருக்கார். இது ஒரு உபாசகனுக்கு இது ரொம்ப தேவையானது. அப்படிப்பட்ட இந்த அதிகரணம் போய் கொடுத்து நாளைக்கு